இந்த வீடியோவை வழங்குபவர் S23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பை பெறுங்க. அப்ரோச் வந்து இன்னைக்கு வரையும் பஞ்சாயத்துங்க. நான் சொல்லிட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் அவர் தான் சொன்னாரு உண்மையிலே. இல்லைங்க நம்பாதீங்க. நீங்க போங்க ஒரு சண்டை வர போகுது. சீரியல்லாம் இப்போ ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹனிமூன் எப்போ பிளான் பண்ணியிருக்கு? அடுத்து அங்கே நீங்க வேற இப்போ நீங்க விட்டீங்கன்னா ஓடுறோம். என்னங்க காஃபி கொண்டுட்டு வந்திருக்கேன் அம்மு. சல்லம் இல்ல, காஃபி குடிச்சிட்டு தூங்கு. இது இப்ப இது 5 இயர்ஸ்க்கு தாலி வேற இப்படி கட்டணும். கட்டும் போது இப்படி கீழே பிடிச்சிக்கிட்டாங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. கீழே வந்துட்டு தாலி மேலே ஏறிடக்கூடாதுன்னு இவங்க கீழே இவர் ப்ரெஷர்ல கீழே இறங்கிட்டே வருது. எங்கடா விட்டுருவோம், விட்டுருவோம். எப்போ மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள நடந்துச்சோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து எனக்கு நீ ரொம்ப ப்ரிஷியஸ் ஆகிட்ட. நான் லவ் பண்ணிட்டு இருப்பேன், லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் லவ் பண்ணுவேன். லவ் யூ ஸோ மச். அழுதுட்டாங்க. ஹாய் ஹலோ, வணக்கம் டு ஆல் தி இந்தியாகிலிஸ் வியூஸ் ஆஃப் தட். திஸ் இஸ் பிஜி அண்ட் ஆம்லின். இன்றைக்கி நம்ம கூட வந்து செம்பருத்தி சீரியல்லேருந்து மித்ரா அவர்கள் இருக்காங்க. அவங்களோட புது பேரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் பாரதா அண்ட் பாரத் டு தி ஷோ. தேங்க்யூ. வெல்கம், வெல்கம் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும். வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் இது மாதிரி. ஆமாம், முடிச்ச உடனே கல்யாணம் விட கூட டைம் இல்லாமல் அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் கல்யாணம் விஷயம் மெயினாக பேசிட்டு அதுக்கப்புறம் செம்பருத்திக்குள்ளே கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதில் வந்து அந்த தாலி கட்டுற அந்த தருணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அது வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்போது யாருக்கும் அது மறக்கக்கூடாத ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது இண்டிவிஜுவலாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தாலி கட்டுறோன்னும் போது அது ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். தாலி கட்டிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு சின்ன பயம், எல்லாமே கலந்த ஒரு ஃபீல் தான். அது சொல்ல முடியாத ஒரு ஃபீல். நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியும். தாலி வேறு இப்படி கட்டணும், கட்டணும். கட்டும் போது இப்படி கீழே பிடிச்சிக்கிட்டாங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து கட்டலான்னும் போது என்னால் கட்டுறதுக்கும் இது பண்ண முடியல. அந்தளவுக்கு அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்தது. என்னென்னா அது வந்துட்டு கீழே வந்துட்டு தாலி மேலே ஏறிடக்கூடாதுன்னு இவங்க கீழே இவர் ப்ரெஷரில் கீழே இறங்கிட்டே வருது. எங்கடா விட்டுருவானா, விட்டுருவானா, விட்டுருவானான்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் அதிகமாகிடுச்சு. அந்த ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா உயிர் விடுவது விடுவது நீங்க சொல்லுங்க. இப்போ மட்டும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னா பிச்சு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாத்திக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து கோவப்படக்கூடாது. அடிக்கடி கோவப்பட்டானாக்கா உடனே பேசிட மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படணும் நான். பசங்க நிலைமையில. ஆமா, நிலைமை அந்த மாதிரி மோசமா கிரிட்டிக்கலா இருக்கா? சோ மோசமா கிரிட்டிக்கலா இருக்கா? கல்யாணம் ஆகி 2 நாள்ல இவ்வளவு கிரிட்டிக்கலா நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, நான் ஃபர்ஸ்ட்ல அப்பல இருக்கு. இன்னும் 60 வருஷம் இருக்கு. எனக்கு மாத்திக்கணும்னு சொல்றது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், மாத்திக்கணும் அப்படின்னா காலையில வந்து காஃபி எடுத்து கொடுத்து பெட் காஃபி கொடுக்கணும்ன்றது என் காசு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு நாள் கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம். பெட் காஃபி இருந்தா குடி அப்படின்னு சொல்ல கூடாது. அவரே வந்து தாலி எடுத்து கும்பிட்டு
என்னன்னா இப்ப வந்து கல்யாணம் இதான் நீங்க இமீடியட் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சினாரியோ எடுக்கிறோம். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அதே தான் பண்ணுறீங்க, வேற எக்ஸ்பிரஷன் பண்ணுறீங்க. இது பண்ணுற இப்போ அவங்க வந்து லைட்டாக தூங்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே வந்து நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறேங்க. ஓகே ரெடி ஸ்டார்ட். ஆ ஓகே ஓகே போலாமா செல்லக்குட்டி. அம்மோ அம்மோ சும்மா இரு பாப்பா, இங்கே பாரு செல்லம் பாரு. காஃபி இந்தா காஃபி. நீ அம்மு செல்லம் சொல்லவே இல்லை. அம்மு செல்லம் சொல் ஃபர்ஸ்ட் தானே செல்லம் சொன்னேன். அம்மு செல்லம் புஜ்ஜி எல்லாமே சொன்னேன். செல்லம் இங்க பாரு செல்லம். இப்போவா அஞ்சு எடுத்துருவாரு இல்ல அது வந்து இன்னும் பாசல் பண்ணி தூக்கி போட்டுலாம் போது இப்ப புதுசு ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வந்து அவர் தூங்கிட்டு இருக்க தூங்குறது ஸ்டைலா தூங்காத நல்லா அழகா தூங்கு அழகா தூங்க தூங்குறது அப்படிதான் தூங்குவாங்க ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு வரேன், காஃபி எடுத்துட்டு வரேன். மறுபடியும் என்னங்க காஃபி கொண்டுட்டு வந்திருக்கேன். செல்லம் இல்லை, காஃபி குடிச்சிட்டு தூங்கு. முடியாது. சரியா, வேலைக்கு கூட நீ போ வேணாம், காஃபி குடிச்சிட்டு தூங்கு. இது இப்ப இது 5 இயர்ஸ்க்கு ஐயோ. இப்ப வந்துட்டு அவர் அந்த பக்கமா தூங்கிட்டு இருக்காரு, நான் அடிப்பேன். இப்ப அவர் தூங்கிட்டு இருக்காரு ஓகேவா? கால வேற கும்பிடணும். எந்திரி, வேலைக்கு டைம் ஆச்சு, இன்னமும் என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இந்த காஃபியை யாரு போடுவா? பால் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கோம். எந்திரிக்கிறியா இல்லையான்னு என்ன காலங்கத்திலேயே கூட ஒரு பொய் சொல்லுவியா? காலையில ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதனால குட்டி குட்டியா குட்டி குட்டியா சொல்லுவேன். சர்க்காசம் என்ன பிடிக்கும் அவங்கிட்ட? நான் அப்பட்டமா மாட்டுவேன். I think that's a good thing. அது கியூட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது கியூட் மொமெண்டா வச்சு நல்லா கும்மு கும்னு கும்புவார். சொல்லுவியா சொல்லுவியா? ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? பாரதா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ விஜய். விஜய் ஃபுட் அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு அப்படின்னா என்ன சொல்லலாம்? சாப்பிட்றதுக்கு பிடிக்காத விஷயம்னு நான் பா, ஏன்னா சாப்பாட்டுக்குமே இருந்தவங்க இவங்க. ஈஸியான அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்பதான் நம்ம மேரேஜுக்கு பர்சேஸ் பண்ணோம், ஒன்னாதான் பர்சேஸ் பண்ணோம். அப்படியே பாத்து கம்பேர் பண்ணல. இல்ல இல்ல 8 பிரதர். நியர் பை பேபி சொல்லு. ஒன்னோடது என்னோடது ஒண்ணுதான். 9. ஓகே, என்ன இப்படி மாறி?
அடுத்து வந்துட்டு எனக்கு என்கேஜ்மென்ட்க்கு அப்புறமும் வந்துச்சு. அட பாவிங்களா யாரா நீ வந்துட்டு பிரதர் ஒவ்வொரு டைமும் வரும்போது இதை பார்த்தியா ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். அவர்கிட்ட சொல்லுவேன் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொஞ்சம் விட்டுருக்கலாம்ல ஒய்யா இல்லை நாங்கள் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் பழகின விஷயம் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு என்னமாச்சா மேரேஜா இடி விழுந்துருச்சு கொஞ்சம் யோசிச்சு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். என்கேஜ்மெண்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு 2 லேட்டு ஒழுங்கு மரியாதையா ரிசப்ஷனுக்கு வந்து சரி சொல்லுவேன். கடைசியா யார் சண்டை போட்டா? கடைசியா சண்டை போட்டதா? இன்னைக்கு கூட சண்டை போட்டோம். இப்போ இங்க வரதுக்கு முன்னாடி கூட நாங்க ஒரு நாளைக்கு 10 தடவை சண்டை போடுவோம். அப்படியா? ரொம்ப சண்டை போட்டு எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஆமா எங்களோட சண்டை டாப்னு சரியாருமா? சூப்பர். இப்போ உங்களோட டர்ன். என்னோடதா? ஆமா. அப்பா என்ன அவங்கள மட்டும் பண்றதா? இல்ல ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டானே. போலாமா? அவருக்கு பிடிச்ச ஹீரோயின். ஹீரோ நானே எனக்கு கேட்டிங்க அப்ப அவருக்கு மட்டும் ஏன் ஹீரோ? ஆமா உங்களுக்கு ஹீரோனா அவருக்கு ஹீரோயின் கேட்க முடியும். ரொம்ப ஜெலஸா இருக்காங்களோ. அவருக்கு மீனா பிடிக்கும். டைண்டிஸ் ஜோ. ஜோதிகா. ஐயோ சாரி. என்னங்க? அப்படியே வரிசையில வந்துட்டு இருந்தேமோ ஜோதிகா வந்துட்டேமோ. பிரியாணி இருக்கணும், பிரியாணியோட தந்தூரி இருக்கணும், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். பத்தாய்க்கு சிக்கன் நூடுல்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும், ஃப்ரைட் ரைஸ் ஒரு பக்கம். எனக்கு பசிக்குது. எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. ஆனா வெஜிடபிள் வந்துட்டு கல்பாடிப்பாரு. அந்த மாதிரி நான்வெஜ் வந்துட்டு கிரேசி, அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இப்போ சொல்லுங்க ஷர்ட் சைஸ் என்ன? ஐ திங்க் 40 என்னோட பிரதரோடது. இவருக்கு 36 அல்லது 38 இருக்கும். அது என்ன பிரதர்? அதெல்லாம் நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணுமா இல்லையா? 36 ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் எப்பயுமே வந்து சும்மா ஏதாவது வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டுருப்போம்ல, அந்த மாதிரி பேக்கெட்டில் நான் வச்சிட்ருப்பேன் எப்பயுமே ஏதோ ஸ்நாக்ஸோ இல்லை சம்திங். அது எப்பயா இருந்தாலும் நான் அப்படிக்காக க்ராஸ் பண்ணும் போது போயிட்டு வரும்போது அடிச்சு பிடுங்கிடுவேன். அடிச்சு பிடுங்கிறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்னென்னா அடிச்சுதான் விளையாண்டுட்டுருப்போம். திடீர்னு வந்துட்டு ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்புறியா இல்லையா அப்படின்னா இரு இரு ஒரே ஒரு தடவை லைலர் மட்டும் போட்டு வரேன், சரி இப்படியே போய் டேரக்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா டே இருடா அம்மா. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்காங்க, நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன், அந்த ஒரு பாண்டிங் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் இருந்தது. அதனால தான் ஈஸியாக நாங்கள் கனெக்ட் எல்லாரும் முடிஞ்சு. அப்புறம் அப்ரோச் அப்ரோச்சு வந்து இன்றைக்கி வரைக்கும் பஞ்சாயத்துங்க. யார் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க? நான் வந்து அவங்க தான். அவங்கன்னு தான் சொல்லுவேன். இது என்ன பெரிய பஞ்சாயத்து? ஒரே நல்ல பிளான் பண்ணும். ஆக்சுவலி யார் சொல்கிறது அப்படின்றது பிளான்லாம் பண்ணலீங்க. அதுதான் ஒரே சாரி ஒரே இதில் வந்து ஃபீலிங்ஸில் இருந்தோம். சரிங்களா? சரி யார் ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு டார்கெட்டு. அது வந்துட்டு நான் சொல்லிட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் அவர் தான் சொன்னாரு உண்மையிலே. இல்லைங்க நம்பாதீங்க. நீங்க போங்க ஒரு சண்டை வரும்போது ஷூட்டிங். சரி ஓகே ஓகே இது இதுமே வேணாம். இப்போ வந்து இதேதான் இதுக்கு பதிலா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ட்ரீம் ப்ரோபோசல் என்னவா இருந்திருக்கும்?
நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க அவங்க என்னென்ன பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண போற பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது என்ன அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஸ்டார்ஸ்க்கு நடுவுல வச்சு ப்ரோபோஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரைட்டர் நிரூபிக்கிறார். நினைக்கிற கண்டிப்பா எனக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேமிலிஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி ரொம்ப எங்கள் ரெண்டு பேரோட ஒரு ஜென்யூனான ஒரு எமோஷ்னலை ஒரு ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களை தப்பாக நினைக்காம அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனது அவங்க தான். அம்மா அப்பா இவங்களுக்குமே ரொம்ப சிமிலாரிட்டிஸ் அதிகமாகிடுச்சு. எது ஒண்ணு பண்றதா இருந்தாலும் எது ஒண்ணு சாப்பிடறதா இருந்தாலும் மாமியாரோட டேஸ்ட் மருமக டேஸ்ட் ஒண்ணு அதுதான் பிரதர் என்ன ஒரு ஷாக் ரொம்ப சீரியல்ல வேற இருக்கீங்க நீங்க ஒண்ணா எவ்வளவு ரியாக்ஷன் கேக்குறி எது பண்ணாலும் இப்ப எது பண்ணாலும் இல்ல அம்மா எது பண்ணாலும் நான் பாக்கறது எல்லாமே விவசாயில பாக்கறதுனா அம்மாவை தான் பாப்பேன். அம்மா எது செய்யறதா இருந்தாலுமே நிறைய சொல்லிட்டே இருப்பாரு. நீ பண்ணதை பார்த்தா அம்மாவோட தாட் மாதிரியா இருக்கு, நீ செய்யறத பார்த்தா அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க இப்படிதான் செய்வாங்க, அவங்க இப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்துட்டு நிறைய டெஸ்ட் பண்ணேன். நம்ம வெளில ஷாப்பிங் போனால் கூட நாங்கள் இப்போ ஒரு ஃபோர் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா அம்மா தான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ இவ செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவர் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பார், ஐயோ அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும் இவளுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்றது ஒரு இதுவாக ஒரு இதில் இருப்பார். அது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும் அட் டைம்ல இந்த ட்ரெஸ்ல கை வைப்போம். ஓ இது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு 10 தடவை நடந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே ரியலைஸ் ஆனிச்சு ஒரு ஓகே ஃபைன் ஒரே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டில் லவ் சொன்ன விஷயமே வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு தம்பிக்கிட்ட சொன்னதுலேருந்து சரி, தங்கச்சிக்கிட்ட சொன்னதுலேருந்து சரி, அம்மாட்ட சொன்னதுலேருந்து சரி, சொல்லியாச்சு ஒவ்வொருத்தருக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், வேறு யார்ட்டே சொல்ல உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். காசு பண்ணாங்க உங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே காசு பண்ணல. ஏன்னா என்னென்ன ரொம்ப பிடிக்கும் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்களா எனக்கு ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரும் தெரியாத மாதிரி அது நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சிருக்கோம். இவளோட சிஸ்டர்லாம் வேற லெவல் நடிப்பு ஓகேங்களா. ரெண்டு சிஸ்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப பெரிய அண்ணனுக்குன்னா வந்துட்டு அண்ணா நீ சொல்லிட்டேன்னா யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சீக்கிரட்டா வச்சிருப்பாளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது கொடுத்தாங்களா மாப்பிள கல்யாணம் ஆக போகுது பாத்துரு இங்க வேற எங்க ரிசப்ஷன்ல ஒரு பெரிய கார்டு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு கேம் ஓவர்னு சொல்லி ஒரு சாட்டு எனக்கு கேம் ஸ்டார்ட்னு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அது சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஏன் சொல்றாங்கன்னு நினைச்சு யோசிச்சிருக்கீங்களா என்ன இது கல்யாணம் இவ்வளவு தூரம் சண்டை போடுறதுலாம் கல்யாணத்துக்கு தான் லவ்ல, ஆனா கடைசியில அந்த லவ் விஷயத்துல வந்து இப்படி எல்லாம் சொல்றாங்களே பயமுறுத்துறாங்களே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா. என்னோட ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் ரிங்கு மாத்த போறாங்க, அப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு சொல்றான் இப்ப கூட சொல்லுங்க பிரதர் டைம் இருக்கு அப்படி பாவீங்களா கூட கூடவே சுத்தினியே நீ டைம் இருக்கு ஒன்னு அஞ்சு நாள் இருக்கு பாத்து யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு. அந்த த்ரீ மந்த்ஸ் ப்ராசஸ்ல ஏதாவது ஒண்ணு நினைச்சா உடனே கால் பண்ணிரு அவளை ப்ரோன்னு தான் சொல்லுவாரு. ப்ரோ அப்பயே சொன்னீங்க ப்ரோ அண்ணா டைம் இருக்கு யோசிச்சுக்கங்க அப்படின்னு. என்ன பண்றது ப்ரோ இன்னும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு இப்பயே யோசிங்க. கல்யாண தண்ணிக்கு தாலி காட்ட போற முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் ஓவர்னு கொடுத்துட்டாங்க. சீரியல்லாம் இப்போ ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹனிமூன் எப்போ பிளான் பண்ணிருக்கு அடுத்து? அங்கே நீங்கள் வேற இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா ஓடுறோம். ஹனிமூனுக்கு போறவங்களெல்லாம் இழுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. 5-6 ஹவர்ஸ்ல நாங்கள் போய் ஏர்போர்ட்ல இருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க, அதுல நீங்களும் ஒரு ஆளு. என் பேர் நோட் பண்ணி கண்டிப்பா போயிட்டு வந்த உடனே குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அடிக்கிறோம். அதனாலதான் பிளான் பண்ணது
முகூர்த்த டேட் வந்து என்ன 14 அன்னைக்கு லவ் எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா நம்மள பிரஷர் ஆக்கி விட்டுருவாங்க சோ அதனால பிஃபோரா பண்ணிட்டு வேலண்டைன்ஸ் அன்னைக்கு அப்படியே பறந்து போயாவது என்ஜாய் பண்ணிட்டு அண்ட் உங்க ரெண்டு பேர்ல வந்து யாரு ரொம்ப ரொமான்டிக் என்ன ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க ரெண்டு பேரும் இப்படி முடிக்கிறீங்க நான் 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 சொல்லுவேன் அவரு நான் இட்ஸ் மீ இட்ஸ் மீ இட்ஸ் மீ ரொமான்டிக் பர்சன் அப்படின்றது ரொமான்டிக் ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு அதிகப்படியான ரொமான்டிக் பர்சன் வந்துட்டு வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நான் தான் எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களே 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 ஏன்னா அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணி ஆகணும் நான் அவன் பிடிச்சிரும் இவங்க ரொம்ப ரொமான்டிக் பர்சன் இவங்க ரொம்ப வந்து தெரியல அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப ரொமான்டிக்கான சொல்லி கொடுத்த மாதிரி ரொமான்டிக் பர்சன் அப்புறம் சொல்லலாம் ரொம்ப கேரிங்கான பர்சன் சமைக்க கத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா தமிழ்நாட்டு விஷயம் எதுலயும் கை வைக்காத விஷயம் எதுவும் கிடையாது கை வச்சாங்கன்னா அதுல வெற்றி தான் அதுல நம்ம தான் என்ன ஆகும் தெரியாது சிம்பாலிக் பிரதர் அந்த கை வச்சாவா ஆமா பிரதர் கை வச்சா என்ன நடக்கும்னே தெரியாது ஆமா எது வந்தாலும் வெற்றி தான் அங்க பாருங்க சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க அந்த கை நீங்க வந்து ஹனிமூன்லாம் போக போறீங்க ஸோ இதுக்கு முன்னாடி மனசார அவங்க மனசை குளிர் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ரொமான்டிக்கா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வரேன் பிரதர் அவர் கொஞ்சம் தூங்கிடுவாரு இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக லவ் எப்பயுமே உள்ளேருந்து தான் சொல்கிறேன் அந்த வேர்ட்ஸ் வந்து அதிகமாக வெளில வந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேரிங்கான பர்சன் ரொம்ப ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லா விதத்துலேயுமே எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் நீயாக தான் இருப்பேன்றதை நான் யோசித்தேன் அதனால தான் நீ ஒவ்வொரு டைமும் இது நடக்காது வேணாம் அப்படின்னு சொல்லும் போதும் நான் வந்து கண்டிப்பாக நடக்கும் நீ தான் எனக்கானவ நான் தான் உனக்கானவன் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்ருப்பேன் எப்போ மேரேஜின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள நடந்துச்சோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து எனக்கு நீ ரொம்ப ப்ரீஷியஸ் ஆகிட்ட உன்னை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் விட்டு போயிடக்கூடாது உன்னை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்குது லைஃப் டைம் நான் லவ் பண்ணிகிட்டு இருப்பேன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இனிமேலும் லவ் பண்ணுவேன் லவ் யூ ஸோ மச் லவ் யூ டூ சூப்பர் 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 எதிர்பார்க்கவே இல்லைல்ல இல்லை நான் கூட ஸ்டார்டிங் அப்போ என்னடா லைட்டாக காமெடியாக போதும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் திடீர்னு சீரியஸாக போயிட்டாரு அழுதுட்டாங்க அதுக்கு தான் பிரதர் நான் அழுவ கூடாதுன்றது தான் பிரதர் என்னோட மெயின் தாட்டு அதனால தான் இப்போ வரைக்கும் சொல்ல நீங்கள் ஏதோ கேட்டீங்களேன்றதுக்காக சொல்ல இல்லை ப்ரொபோசலை வைத்து கண் கலங்கிய அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு Great and a happy life ahead, IndiaGlitz. Thank you. இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு என்கேஜிங் ஒரு ஹவர்ஸில் எங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி எப்படியோ பண்ணி வந்துட்டோம் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஆக்சுவலி பட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நிறைய கொஞ்சம் நிறைய சிரித்தோம் வார்ம் அப் சீரியஸ்லி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கு இதே மூடோட வந்து ஹனிமூன் போக முடியாது இல்ல அப்படியே வார்ம் அப் ஆகி அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டா அப்படியே ட்ரிப்பு தான் Super, super. Thank you so much. Thank you so much. Thank you, IndiaGlitz. Thank you.